தொல்காப்பியர் காலம் முதல் அண்மை காலம் வரை எவரும் துணிந்து செய்யாத சொற்பிறப்பு என்னும் வேர்ச்சொல் ஆராய்ச்சியில் உலக அரங்கில் தண்ணிகரற்று விளங்கியவர் மொழி ஞாயிறு ஞா தேவனேய பாவானார் இவர் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டு அன்று சங்கரன்கோவிலில் அடுத்த கோமதி முத்துபுரத்தில் பிறந்தார் தமிழரின் நாகரீக தொட்டில் குமரி கண்டம் தமிழே உலக தாய்மொழி தமிழ் என்பது தனித்தமிழ்தான் உலக மொழிகளில் தமிழ் ஒன்றில்தான் தெளிவான வேர்மூலங்களை காண முடியும் என்பன அவர் கண்டறிந்த உண்மைகள் ஒரு சொல்லின் வேர்மூலம் காண்பதற்கு வெளிநாட்டவர் கையாண்ட அணுகுமுறைகள் தவறானவை என்று நிறுவி காட்டினார் அமெரிக்க மொழியியல் பேராசிரியர் இல்லியேர் லெவிட் பாவாணரின் வேர்ச்சொல் ஆராய்ச்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் மேல்நாட்டார் அணுகுமுறை தவறு என்பதற்கு காரணமும் காட்டினார் தமிழ் வேர் சொற்கள் உலக மொழிகள் அனைத்திலும் கலந்திருப்பதை பாவாணர் சான்றுகளுடன் எடுத்து கூறினார் கொல் என்னும் சொல்லே ஆங்கிலத்தில் கில் ஆகியுள்ளது மேல்நாட்டு சொற்பிறப்பு ஆராய்ச்சியாளர்கள் கில் பில் என்னும் சொற்களில் முதலில் கே மற்றும் பி என்னும் தனி எழுத்துக்களே பொருள் வேறுபாட்டுக்கு காரணம் என்றனர் பாவானர் அதை மறுத்தார் கே என்னும் எழுத்துக்கு கொள்ளுதல் என்னும் பொருள் உள்ளதா என்று கேட்டார் தமிழில் உள்ள குல் என்னும் வேர்ச்சொல் குத்துதல் என்ற பொருளுடையது அதுவே ஆங்கிலத்தில் கில் என்று மாறியது என்றார் பாவாணர் இந்த வேர்ச்சொல் விளக்கமே சரியானது என்று அமெரிக்க பேராசிரியர் ஏற்றுக்கொண்டார் பாவாணரின் ஆராய்ச்சி உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் தமிழில் சொற்பிறப்பு அகர முதலி உருவாக்குவதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாவாணன் நியமிக்கப்பட்டார் இவர் பணியை மேற்பார்வையிட வங்காளத்தைச் சேர்ந்த தேசிய பேராசிரியர் சுனித்குமார் சாட்டர்ஜி பணியமர்த்தப்பட்டார் திரு என்னும் சொல்லே வடமொழியில் ஸ்ரீ ஆனது என்று பாவாணர் கூறினார் சாட்டர்ஜி அதை மறுத்து ஸ்ரீ என்பதிலிருந்தே தமிழில் திரு வந்தது என்றார் இந்த மோதல் முற்றியதால் பாவாணர் அப்பணியிலிருந்து விலகிக் கொண்டார் அதன் பிறகு பாவாணரின் நூல்களை படித்தறிந்த பேராசிரியர் சாட்டர்ஜிக்கு தெளிவு பிறந்தது பாவாணர் மறைவுக்கு பின் இந்திய அரசு இந்திய பண்பாட்டு மரபு வரலாறு என்னும் தலைப்பில் ஐந்து தொகு தொகுதிகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டது அதற்கு சாட்டர்ஜி தலைவராக இருந்தார் ஐந்தாம் தொகுதியில் தமிழறிஞர்கள் என்ற தலைப்பில் பாவாணரை பற்றி சாட்டர்ஜி பின்வருமாறு பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார் பாவாணரின் தனித்த உழைப்பு இல்லாது இருந்தால் தமிழின் தூய்மையும் தொன்மையும் வெளியுலகிற்கு தெரியாமல் போய்விட்டிருக்கும் என்பதே அந்த புகழுரை அறிஞர் குழு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை அணுகி பாவாணரின் ஆராய்ச்சி அறிவை பயன்கொள்ளும் வகையில் அதற்கென ஒரு தனித்த சொற்பிறப்பு ஆராய்ச்சி துறையை அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தது அதனை கனிவோடு ஏற்றுக்கொண்டு பாவாணர் தலைமையில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் என்னும் தனித்த இயக்கத்தை ஆயிரத்தி தொல்நா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முதலமைச்சர் கருணாநிதி அமைத்துக் கொடுத்தார் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க நேரில் சென்ற பாவாணரை தழுவி வரவேற்ற பின் மேலும் துங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார் எனக்கு ஒரு மலையேறி வேண்டும் என்றார் பாவாணர் முதலமைச்சருக்கு அது புரியவில்லை அருகில் இருந்த தமிழ் வளர்ச்சி இயக்குனர் சிலம்பொழி செல்லப்பனார் ஐயா பாவாணர் ஒரு ஜீப் கேட்கிறார் எப்பொழுதும் பாவாணர் ஒரு பிற சொல் கூட கலந்து பேச மாட்டார் என விளக்கம் தந்தார் திராவிட மொழிகள் வட இந்திய மொழிகள் ஆகியவற்றின் சொல் தொகுக்க தமிழறிஞர் வேண்டும் என்றார் பெருஞ்சித்திரனார் என் பெயரை பரிந்துரைத்தார் சேலம் அரசினர் கல்லூரியில் தமிழ் துணை பேராசிரியராக இருந்த எனக்கு பாவாணர் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினார் இந்த காரிக்கிழமை அதாவது சனிக்கிழமை அன்று சென்னைக்கு வந்து என்னை காண்க உங்களை நான் பணியமர்த்தி கொள்வேன் என்று எழுதியிருந்தார் அவ்வாறே நான் வந்தபின் என்னை பணியமர்த்தி கொண்டார் அலுவலகத்திற்கு குறித்த நேரத்தில் வராவிட்டாலும் இலக்கெண இலக்கியங்களில் போதிய புலமை இல்லை என்று தெரிந்தாலும் என்னிடம் பணியாற்ற தகுதியில்லை நீர் போரும் என்று அனுப்பிவிடுவார் அப்படி பலர் போய்விட்டனர் நான் ஒருவனே இறுதி வரை நிலைத்து நின்றேன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் நடந்த ஐந்தாம் தமிழ் மாநாட்டில் முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் உரையாற்றினார் அவரது பேச்சை எம்ஜிஆர் விரும்பி கேட்டார் அப்போது பாவாணருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பாவாணர் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று காலமானார் ஐந்தாம் தமிழ் மாநாட்டிற்கு முன் பாவாணரை பெருமைப்படுத்துவதற்காக செந்தமிழ்ச்செல்வர் விருது வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது விழா நாளில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் விழா தொடங்குவதற்கு முன் மேடையின் கீழ் முதல் வரிசையில் வந்து அமர்ந்தார் பின்வரிசையில் பாவாணரும் பேராசிரியர் மதிவாணனும் அமர்ந்திருந்தனர் பேராசிரியர் மதிவாணன் பாவாணரை அணுகி ஐயா முதலமைச்சர் வந்திருக்கிறார் அவருக்கு வணக்கம் செலுத்துவது நல்லது என்றார் நீர் பேசாமல் இரு மன்னனை விட மாசரக் கற்றோன் சிறந்தவன் அதனால் முதலமைச்சர் எனக்கு வணக்கம் சொன்ன பிறகுதான் நான் அவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று விடையளித்த விடையளித்தபோது பாவாணரிடம் பழந்தமிழ் புலவர்களின் வீரார்ந்த தன்மதிப்பு மிகுந்திருந்ததை காண முடிந்தது பாவாணரின் அகர முதலி திட்டம் முப்பத்தோரு தொகுதிகளை வெளியிட திட்டமிட்டது அகரத்தில் தொடங்கும் ஒரு தொகுதியை மட்டும் எழுதி முடித்து பாவாணர் மறைந்து விட்டார் பாவாணர் தமிழின் காவலராகவும் விளங்கினார் இந்தி எதிர்ப்பாளராகவும் இருந்தார் அவர் உயர்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றிய பொழுது வகுப்பு மாணவர்களை வெளியில் அழைத்துச் சென்று இந்தி எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினார் எனவேதான் பணியாற்றிய பள்ளிகள் இருந்தது அவர் வெளியேற நேர்ந்தது தனக்கு வறுமை வந்தாலும் தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே தன் வாழ்நாள் அமைய வேண்டும் என்று நினைத்தார் பாவாணர் தமிழின காவலராகவும் இருந்தார் பெருஞ்சித்திரனாரோடு சேர்ந்து உலகத் தமிழ் கழகம் உருவாக்கினார் அதில் ஒரு பகுதியாக பாவாணர் தமிழ் குடும்பங்களை உருவாக்கினார் பாவாணர் தமிழ் குடும்பம் என்பது சாதி வேறுபாடுகளை கடந்த தமிழின ஒற்றுமை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது இதன் குறிக்கோள் சாதி உணர்வை வேறருக்கு உதவியது போன்ற பல செயல்பாடுகளை செய்து உலகம் வியக்கும் தமிழ் அறிஞராக என்றும் விளங்குகிறார் பாவாணர்